ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நீளமான மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. முதல்ல அதை தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை செங்குத்தாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஒரு பவுலில் சில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 15 நிமிஷம் அதில் வச்சுருங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பவுலில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் உப்பு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சில் வாட்டர்லேருந்து எடுத்து சுடுதண்ணியில் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம்க்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு டவலில் போட்டு நல்ல தண்ணி இல்லாமல் சுத்தமாக துடைச்சிக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்க, சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நம்ம ஆயில் பிளான்ச்சிங் பண்ண போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு போட்டதும் அது சாஃப்ட் ஆன உடனே நம்ம எடுத்துட போகிறோம். ரொம்ப அதை வேக வச்சிடக்கூடாது, அதை உடனே எடுத்துடணும். ஸ்டவ்வை முக்கியமாக மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் வச்சு அதை ஆயில் சுத்தமாக இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து மறுபடியும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் ஆகுறதுக்கு. இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் உப்பும் மிளகாத்தூள் பொடியும் போட்டுக்கலாம். இதோ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.